हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल कलर्स क्रिएशन इनके नहीं पाकपो बेबी शॉपिंग हॉल वीडियो पाकपो एक्चुअली पाती बेबी की वह सब थिंग्स वांगण ना प्रीवियस वीडियो अदमारी सीसन चेंज आना लाइक स्वेटर्स अब पुलोवर मादी और जैकेट इतमी वांगी अभी वो सब एक्सेसरीज ना वांगे पाकल वीडियो अंड अंतमान कलेक्शन नम्बर वेक बेबी गेलिकल नम्बर चेनल नहीं फर्स्ट टाइम पाक मरकाम सब्सक्राइब पड़ी के बेल आइकन प्रेस पड़ी के वांग वीडियो को एक्चुअली पाती ना वो रे स्लॉट वो डिस्प्ले पड़े फर्स्ट पाती नम्बर बेबी को गाउन्स फ्रॉक मादी सोलह वो नम्बर और क्राउन टाइप वो वो रोम क्यूटा इर्डाटो इलेना वो एच नम्बर पार्टी के पड़ोना अद्क क्राउन वो नम्बर वोचना रोम क्यूटा सो अद वांग वो सीसन को विंटर स्टार्ट कुछ रोम चिल्लेंट सो कई वो ग्लव्स इतमी ग्लव्स वांगो मिटन्स वो नम्बर यूस पड़ो मिटन्स वो इतमी ग्लव्सों अवेलबल அண்ட் இது பாத்தீங்கன்னா உல்லன்ல பண்ணிருக்கிறது தான் அண்ட் உங்களுக்கு வந்து கூடவே டை பண்றதுக்காக த்ரெட் கொடுத்திருக்காங்க சோ இது வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம் குழந்தையோட கைக்கு அண்ட் ஆக்சஸரீஸ் னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் அப்ப பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வந்து நம்மளோட நம்ம கொஞ்சமா முடி எடுத்து அவங்களுக்கு போட்டு விட்டலாம் ரொம்ப கியூட்டா இருக்கும் அண்ட் இதுல வந்து நிறைய கலர்ஸ் னு பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ஸ் நிறைய வந்து வாங்கி இருக்கோம் அண்ட் இது வந்து என்னோட சிஸ்டர் தான் சில விஷயங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க அண்ட் நெக் பாத்தீங்கன்னா ஹேர் பேண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல வாங்கி இருக்கேன் அண்ட் இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பிகாஸ் கேண்டி மாதிரி இருக்குது அண்ட் கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அண்ட் குட்டி குட்டி கிளிப்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா புல்லோவர் நான் சொன்னா இல்லைங்களா ஸோ புல்லோவரோடு இருக்கிற மாதிரி ஒரு ஜாக்கெட் மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு வின்டருக்காக இந்த மாதிரி வாங்கினோம் உள்ளவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் டபுள் லேயர்ஸ் இருக்குது அண்ட் ரொம்ப வார்மாக இருக்குது இது ஆக்சுவலி அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருந்தது அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரீஸ்லெட் மாதிரி நம்ம நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி இந்த கவுன்ஸ் இல்லை ஃப்ராக் மாதிரி நம்ம போடுறப்போ இது போட்டோம்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இல்லை எத்தனிக் ட்ரெஸ் நம்ம ஏதாச்சும் போட்டோம்னா அதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு பன்னி வச்ச ஹேர் பேண்ட் வந்து அதுவும் வந்து ஒயிட் கலரில் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் சூட் மாதிரி இந்த மாதிரி டெனிம் கிளாத்தில் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸை நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி அந்த இது வந்து பேண்ட் மாதிரி இருக்கிறது நம்ம டிஷர்ட் மட்டும் அப்பப்போ சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த வளையல் பார்த்திங்கன்னா லைக் கருப்பு மணி போட்டிருந்தோம் கையில் ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் பழசான மாதிரி தோணுச்சு அதனால் இந்த பிளாக் அந்த மணி தேடுறப்போ இந்த பிளாக் வளையல் கிடச்சிது ஸோ இது கொஞ்ச நாளைக்கு இது போடலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன் அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரீயூசபிள் மாதிரி டைப்பர்ஸ் நம்ம வைப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இது வந்து எப்படின்னா நம்ம வாஷப் பண்ணிக்கலாம் அண்ட் அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வெளியே வந்து நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ் மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக்கு அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய வெட் ஆகாது வெளியே அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேடு டைப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு காட்டன் கிளாத்து நிறைய லேயர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ரீயூசபிள் தான் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் வேணும்னா நம்ம கூடவே வந்துட்டு வேறு கிளாத்ஸும் நம்ம மடித்து உள்ளே வச்சுக்கலாம் அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது மீன் நம்ம டைப்பர்ஸ் எல்லா டைமும் போடணுன்ட்டு வேண்டாம் இந்த மாதிரி வாங்கினாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் கூடவே வந்து நம்ம மேலே டாப்பும் அப்புறம் வந்து கீழே பேண்ட்டும் ரெண்டுமே மேட்ச்டாகவே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செட் வாங்கியிருக்கேன் அண்ட் கூடவே வந்து ஒரு மங்கி கேப் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் அண்ட் வீட்டில் இருக்கிறப்ப போட்டுக்கிறதுக்காக பேண்ட் வந்து ஒரு சைஸ் இப்போ இருக்கிறத விட ஒரு சைஸ் பெருசாக வந்து ஒரு மூணு கலர்ஸில் வாங்கியிருக்கேன் ஸோ நம்ம டைப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டோம்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட் தேவைப்படும்ன்றதெல்லாம் இந்த மூணு பேண்ட் வாங்கினேன் கலர் ட்ரை கலரில் இருந்தது அண்ட் அதோட வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ஸ்வெட்டர் இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பிகாஸ் ப்ளூ கலரில் இருந்தது அண்ட் உள்ளவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளவும் ஒரே மாதிரி இருக்குது அண்ட் வெளியும் ஒரே மாதிரி இருக்குது அண்ட் இந்த கலர் வந்து நம்ம எல்லாம் ஸோ அதனால் இந்த ஸ்வெட்டரும் வாங்கினேன் அண்ட் இது வந்து செட்டாக இருக்குது ரெண்டுமே ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே இருக்கிறதால இது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் மங்கி கிளா கேப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று இருக்குது பட் இது வந்து இன்னொரு கலர் இருக்கட்டும்ன்றதுக்காக ஆக்சுவலி எல்லா கேப்ஸோடு இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் ஃபுல்லாக கவராக இருக்கும் செக்யூர்டாக இருக்குது இது அதனால் இன்னொரு கிளாத் இன்னொரு மங்கி கேப்பும் வாங்கினேன் இவ்வளோ விஷயங்கள் வந்து பேபிக்காக வாங்கினது அண்ட் கேர்ள் பேபியாக இருந்தால் நம்ம நிறைய அக்சசரிஸ் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும் அண்ட் நம்ம வாங்குறப்ப வந்து சில விஷயங்கள் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நம்ம வாங்கினோம்னா நம்ம வந்து வேஸ்ட்டாக நம்ம வாங்கி டம்ப் பண்ண வேண்டியதாக இருக்காது அண்ட் இந்த மாதிரி சீசனலுக்கு தகுந்த மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக் கேர்.